வணக்கம். வணக்கம். இது தேசிய செய்தி ஒலிபரப்பின் பிரதான செய்தி அறிக்கை. நான் மஷூர் அன்சஹான். நான் ரஞ்சினி ராஜ்முகன். முதலில் தலைப்புச் செய்திகள். நபிபெருமானாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் விசேட சமய நிகழ்வுகளில் பங்கேற்பு. அரசியல்வாதிகளின் சொகுசு வாழ்க்கையையும் தேவையற்ற செலவினங்களையும் நீக்கி மக்களுக்கு சிறந்ததொரு யுகத்தை உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தமது ஆட்சிக் காலத்துக்குள் தான் வழங்கியிருக்கும் உறுதிமொழிகளை நிறைவேற்றப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு. நாட்டுக்கு இளம் தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மக்களுக்கு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் குமார வில்கம வலியுறுத்தல். ஜப்பானிய சக்கரவர்த்தி அகிஹிட்டோ மற்றும் அவரது பாரியார் கலந்து கொண்ட வாகன பேரணி டோக்கியோவில். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அமைதி, சமாதானம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமெனும் சமயத்தை உலகிற்கு அறிமுகம் செய்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினம் இன்றாகும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் நபிநாயகத்தின் கொள்கையை நாம் அனைவரும் எமது நாளாந்த வாழ்க்கையில் ஓர் வழிகாட்டியாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நபிநாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிநாயகத்தின் பிறந்த தினம் உலகினை மேலும் சிறப்படைய செய்வதற்கும் அவரது போதனைகளை பின்பற்றுவதற்கும் மிகவும் பொருத்தமான நாளாகும். இனம், மதம், கோத்திரம், நிறம் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமானவர்கள் என்று நபிநாயகம் போதித்துள்ளதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்று பல குழுக்களாக பிரிந்திருந்த அரபு மக்களை சகோதரத்துவத்துடன் அரவணைத்து அவர்களுக்கு சமாதானம் மற்றும் அர்ப்பணிப்பின் பெறுமதிகளை அறிமுகப்படுத்தி அமைதியான சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்ப நபிநாயகம் எடுத்த முயற்சிகள் பெரிதும் பாராட்டத்தக்கவை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நபிநாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு உலக இஸ்லாமிய மக்கள் சமய நிகழ்வுகளிலும் விஷேட துவா பிரார்த்தனையிலும் இன்று ஈடுபட்டனர். கொழும்பு தேவட்டக்கக பள்ளிவாசலில் புனித குர்ஆனை பாராயணம் செய்ய நிகழ்வு இடம்பெற்றது. அஷைத் ஜிப்ரி மௌலானா உட்பட மௌலிமார்கள் இதில் கலந்து கொண்டனர். நாட்டில் சமாதானம் மற்றும் பாதுகாப்பை வேண்டி பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. வாழைச்சேரி மதரசாக்கள் ஒன்றியம் ஒழுங்கு செய்த மீலாத் ஊர்வலம் இன்று இடம்பெற்றது. ஒன்றியத்தின் தலைவர் எம் வி எம் நவாஸ் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஓட்டமாடி பிரதேசத்திலுள்ள குர்ஆன் மதரசா மாணவர்கள் ஹசீதாவை பாடினார்கள். வீராவூர் இஸ்லாமிய மறுமலர்ச்சி மன்றத்தினர் ஏற்பாடு செய்த வாகன ஊர்வலத்தில் அரபு கல்லூரிகளின் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் உலமாக்கள் கலந்து கொண்டனர். பல வீதிகள் ஊடாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நூறுசலாம் பள்ளிவாசலில் ஊர்வலம் நிறைவடைந்தது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் விஷேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. யாழ் பெரிய முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலிலும் மௌலவி என் அஸ்மில் தலைமையில் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர். தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து விடயங்களையும் தனது பதவிக்காலத்தில் உறுதியாக நிறைவேற்றப் போவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளின் சொகுசு வாழ்க்கை மற்றும் தேவையற்ற செலவினங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். நுவரெலியாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அங்கு உரையாற்றுகையில் சஜித் இதனை மேற்கொள்வதாக கூறுகின்றார், அதனை மேற்கொள்வதாக கூறுகின்றார் என்றும் எவ்வாறு கூறுபவற்றை நிறைவேற்ற முடியும் என்றும் ஒரு சிலர் கேள்வி எழுப்ப முடியும். கூறுபவற்றை நிறைவேற்றுவதற்காக எங்கிருந்து பணம் கொண்டு வரப்படும் என்றும் கேள்வி எழுப்புவார்கள்.
தாமரை கோபுரத்தை நிர்மாணிக்க எவ்வாறு பணம் திரட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்புகிறேன். தாமரை தடாகத்தை நிர்மாணிக்க எங்கிருந்து பணம் பெறப்பட்டது? யாழ்ப்பாணத்தில் மாளிகையை நிர்மாணித்து சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க எங்கிருந்து பணம் திரட்டப்பட்டது? அரசியல்வாதிகளின் சொகுசு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டு மக்களுக்காக நான் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை உறுதியாகவே நிறைவேற்றுவேன். 16ஆம் தேதியின் பின்னர் நாட்டு மக்களுக்கு சொகுசு வாழ்க்கை. எவருக்கு கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். தேவையற்றவாறு வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டோம். அதே போன்று தேவையற்ற செலவினங்கள் இடம்பெற மாட்டாது. ஒரு சதத்தையனும் தாயகத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவேன். மக்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கையை உருவாக்குவதற்காக இதனை பயன்படுத்துவேன் என்று தெரிவித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றுகையில் மலையகத்தில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அன்று நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காக ஆதரவு வழங்கினார்கள். பிரபாகரன் வேறொரு ஆட்சிக்காக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் துணை போகவும் இல்லை. சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுடன் இணைந்தே இவர்கள் எல்டிடிஇயை தோற்கடித்தார்கள். எல்டிடிஇ இயக்கம் தொடர்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பவர்களுக்கு கேபி சிறந்தவராக உள்ளார், கருணா அம்மன் சிறந்தவராக உள்ளார். தலவாக்கலில் இடம்பெற்ற மாபெரும் கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா உரையாற்றுகையில், எனது தகப்பன் நாட்டிற்காக மேற்கொண்ட தியாகத்தை போன்று நானும் உங்கள் வாழ்வில் சுபீட்சத்தை உருவாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவேன். இது வெறும் வார்த்தையாக மாத்திரம் அமையாது. மக்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்விலேயே களமிறங்கியுள்ளேன். 16ஆம் தேதி வெற்றி பெறும் போது தோட்ட மக்களுக்காக ஜனாதிபதி செயலணியை நான் உருவாக்குவேன். உங்கள் அனைவரையும் தோட்ட தொழிலாளர்களாக வைத்திருப்பது எனது நோக்கம் அல்ல. நீங்கள் சிறு தொழிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றம் பெறுவதை காண்பதே எனது எதிர்பார்ப்பு என்று தெரிவித்தார். அத்தியாயம் இருக்கின்றது, வேறு யார் தொடர்பாகவும் விசேட அத்தியாயம் கிடையாது. தோட்ட தொழிலாளர்கள் பெயரை மாற்றி நமது மக்களுக்கு தமிழ் கிராமவாசிகள், தமிழ் விவசாயிகள் என்ற பெயர் வரப்போகின்றது. நாங்கள் இனிமே நாட்கூலிக்காக வேலை செய்யும் தொழிலாளிகள் அல்ல. நாங்கள் சொந்த காணி, சொந்த வீடு, சொந்த நிலம் கொண்ட தமிழ் விவசாயிகள் என்ற அடையாளத்தை நண்பர் சஜித், நவ ஜனாதிபதி சஜித் தருகின்றார். அண்ணம் எங்கள் சின்னம், அதுவே எங்கள் எண்ணம். 16ஆம் தேதி மாடி வீடு வேணுமா இல்ல 7 பேச்சு காணி வீடு வேணுமா தீர்மானிக்கிறனால் மலையகத்துல 16ஆம் தேதியில இருந்து முன்னுக்கு ஏதாவது பொய்ய சொல்லி நம்மள மனமாத்த பாப்பானுங்க. 1948ஆம் ஆண்டு எங்களுக்கு பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட பிறகு 1988ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு வாக்குரிமை கிடைச்சு. அந்த வாக்குரிமையை தந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மகனுக்கு எங்களுடைய வாக்குகளை அண்ணன் சின்னத்துக்கு வாக்களிச்சு 100ஆம் மாவட்டத்தில் 2 லட்சம் வாக்குகள் மேல அவரை வெட்டி பெறணும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனி வீடு திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார் என்பதை யாராலும் மறக்க முடியாது. 25 பாடசாலைகள் இன்று கணித விஞ்ஞான பாடசாலைகளாக உயர்த்துவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நானுவையாவிலே ஒரு தேசிய பாடசாலையை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அடுத்த இலக்கு எங்களுடையது நுவரெலியாவிலே ஒரு பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த திட்ட தெளிவாக இந்த கூட்டத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை கல்முனையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா உரையாற்றுகையில், அனைத்து நகரங்களையும் சஜித் பிரேமதாசா உறுதியாகவே அபிவிருத்தி செய்வார், சாய்ந்த மருந்துக்கு நியாயத்தை நிலைநாட்டுவதாக சிலர் கூறுகின்றனர். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இது நகைப்புக்குரிய விடயம். அலுத்கம பேருவல பிரதேசத்தில் பள்ளிவாசல்களை உடைத்து முஸ்லிம்களை அடித்து நொறுக்கியவர்கள் இன்று சாய்ந்த மருதுவை அபிவிருத்தி செய்வதாக கூறுகிறார்கள். நான் சிறந்த முறையில் சேவையாற்றுவேன் என்றும் கூறுவார்கள். இது நகைப்புக்குரிய விடயம். கல்முனைக்கு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒன்றை கூறுவார்கள், முஸ்லிம்கள் மத்தியில் வேறொன்றை கூறுகின்றார்கள். இது தலைமைத்துவம் அல்ல. அனைவரையும் பிளவுபடுத்தி தாம் அரசனாகும் ஒரு கீழ்த்தரமான முயற்சி. கல்முனை மக்களுக்கு முக்கிய விடயத்தை இங்கு உறுதியளிக்கின்றேன். சஜித் பிரேமதாசா மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கையை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்தார். ஏ கியன்னே ஹமோம வெதல தமன் ரஜவேன நிந்தித பிரதிபத்திய
මම කියන්න කැමති කල්මුණේ ජනතාවට සජිත් ප්‍රේමදාස ගැන විශ්වාසය තියාගන්න. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் இவ்வாறான குறுநில பிரச்சனைகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து தேசிய ரீதியிலே முழு சமூகமும் இந்த நாடும் நஷ்டப்படுகின்ற முடிவுகளுக்கு வந்து விடுவது அவ்வளவு விவேகமான ஒரு விஷயமாக இருக்க மாட்டாது என்பதை சாய்ந்தமரது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்ற உண்மை அண்மையிலே அங்கு நடந்த கூட்டத்தின் பொழுது கூடிய மக்கள் தொகையில் மிக தெளிவாக எங்களுக்கு கூடிட்டு காட்டப்பட்டது. நாங்கள் இது சமூகம் சார்ந்த விஷயம் மாத்திரமல்ல, நாட்டின் எதிர்காலம் குறித்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தலின் அடிப்படையிலே இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் கடந்த தேர்தலில் எப்படியெல்லாம் ஒற்றுமைப்பட்டோமோ, இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலின் பிற்பாடு இந்த பிரதேசம் எழில் குளிக்கும் ஒரு பெரிய நகரமாக மாறுவது மாத்திரமல்ல, இங்கிருக்கின்ற அனைத்து நிர்வாக பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை காணுவோம். நாசகார சக்திகள் இந்த நாட்டிலே ஒழிக்கப்பட வேண்டும். இது அழகான நாடு, நமது நாடு. இந்த பூமியிலே 1100 வருஷம் சமாதானமாக வாழ்ந்த சமூகம் நாங்கள். எனவே இந்த சஜித் பிரேமதாசாவோடு ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள், ஒப்பந்தம் செய்யாமல் போய்விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஒப்பந்தம் கடந்த 31 கண்டியிலே எல்லோருக்கும் முன்னால் இந்த நாட்டிலே உள்ள 2,25,00,000 மக்களோடு செய்த ஒப்பந்தம், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்த ஒப்பந்தம் தான் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம். அந்த விஞ்ஞாபனத்திலே அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த நாட்டிலே ஏனைய மதத்தவர்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த யாராவது முனைந்தால், அவர் மதகுருவாக இருந்தாலும், அவர்களை கைக்கு பூட்டு போட்டு சிலையிலே அடைப்பேன் என்று சஜித் பிரேமதாசா சொல்லி இருக்கிறார். இந்த நாட்டிலே பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தவர்கள், இனிமேலும் நமக்கு கஷ்டம் தேவையில்லை. எனவே கல்மனை பிரதேச பிரச்சனை, சாய்ந்தமரது நகரசபை பிரச்சனை, இதை மையமாக வைத்து இந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசாவை பழி தீர்த்து விடாதீர்கள், சஜித் பிரேமதாசாவை தோற்கடித்து விடாதீர்கள். இது சஜித் பிரேமதாசா மட்டுமில்லை தோற்பது, இந்த சமூகம் தோற்றுவிடும். மனித நேய மண்ணெங்கிலும் விதைத்தோம், மாசு பூமி தனை உயிர்ப்பிக்க உழைத்தோம், மக்கள் அறன் இணைத்து நாட்டினை மீட்டே. நோக்கி நாம் செல்ல வழித்தோம், மக்கள் அறன் இணைத்து நாட்டினை மீட்டே. நோக்கி நாம் செல்ல வழி பிறந்ததுவே, நோக்கி நாம் செல்ல வழி பிறந்ததுவே. தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் தனது பதவிக்காலத்துக்குள் நிறைவேற்றப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் விவசாயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று மாலை பதுல்லை வீல்ஸ் பார்க் மைதானத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சே உரையாற்றுகையில், நாம் கடந்த 25 தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டோம். எமது தேர்தல் விஞ்ஞாபனம் பிரயோக செயற்பாடு கொண்டது. நாட்டின் புத்திஜீவிகள், தொழிலாளிகள் உட்பட அனைத்து மக்களையும் கூட்டாக இணைத்து கடந்த காலங்களில் கலந்துரையாடி எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமையவே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்துள்ளோம். இது முழுமையாக நிறைவேற்றக்கூடிய விஞ்ஞாபனமாகும். இங்கு குறிப்பிடப்பட்ட அனைத்து விடயங்களையும் எனது பதவிக்காலத்துக்குள் உறுதியாக நிறைவேற்றுவேன். விவசாய பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளோம். விவசாயம் உட்பட பெருந்தோட்ட கைத்தொழில் மீது விசேட முன்னேற்றகரமான திட்டங்களை மேற்கொள்வோம். நாட்டின் பிரதான அந்நிய நாட்டு செலாவணியை பெற்றுத்தந்த தேயிலை கைத்தொழில் பாதிப்படைந்துள்ளது. தோட்ட தொழிலாளர்கள் உட்பட தேயிலை கைத்தொழிற்சாலைகளில் இருந்து கம்பெனிகள் வரை நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக என்று தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து.
சிறுபான்மை சமூகம், தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒருபோதும் நீங்கள் ஏமாந்துவிடக் கூடாது. முஸ்லிம்களிலே ஒரு சில ஏஜென்ட்கள் இன்று மக்கள் மத்தியிலே பொய் உரைத்துக் கொண்டு வருகிறார்கள். சில இடங்களிலே போய் அச்சமூட்டுகிறார்கள். அவர் வந்தால் நீங்கள் ஓட்டு போடாவிட்டால் அம்பானைக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த தேர்தல் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்குவதா அல்லது இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல். அன்ன சின்னத்துக்கு வாக்களித்து சஜித் பிரேமதாசாவை அதி கூடுதலான வாக்குகளால் தெரிவு செய்ய வேண்டும் என்று அன்பாக நான் கேட்கிறேன். சில முஸ்லிம் அமைச்சர்கள் சில ஊர்களுக்கு போய் இவர் அதி உத்தம ஜனாதிபதியாக போகிறார், அதி உத்தம ஜனாதிபதி தேர்தலிலே போட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் மத்தியிலே மக்களை அத்தி செய்திருப்பதற்காக சொல்லுகிறார்கள். இப்ப ரெண்டு பேர் போட்டியிடுறாங்க, இங்கால கோட்டபாய ராஜபக்சே, இங்கால சஜித் பிரேமதாசா. ஒரு கூட்டம் சொல்லுது சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்றால் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீந்துவிடும், நாம நிம்மதியா வாழ்வோம். சரியாது. இன்னொரு பக்கம் சொல்லுது நம்பிக்கை நட்சத்திரம் கோட்டபாய ராஜபக்சே, அவர் வந்தா எங்களோட பிரச்சனை தீரும். மனுஷனா தீருமா? யாரு வந்து நம்மட பிரச்சனை தீர போறல்ல? என்னுடைய சின்னத்துக்கு நீங்க புல்லடி போடக்கூடாது. இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டீங்க ஒரு புதினமான ஒரு கண்ட்ராக்ட், ஒரு குதிரையும் ஒரு ஒட்டகமும். இந்த ரெண்டும் போது கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு போகுது. ஒன்னாவது எனக்கு போடுங்க, ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு நஜீஸ் பிடிச்சவன் நீங்க காணுவீங்களா? எம்எச்ஏ மஷ்ரப் சென்னாரு, என் வாழ்க்கையில ஒரு நிறைய நான் பார்த்தேன்டா, அது இஸ்பல்லா மட்டும்தான். ராஜபக்ச நந்தசேன கோட்டா பய கொண்டு போட்டிக்கு ஜேர்னலிஸ்ட் மாரோட கோயிச்சு போடுறான். கேக்குற கேள்விக்கு அப்படியே நானாவ காட்டுறான். ஏன் மறுமொழி கொடுக்கல? நீங்க எங்கிட்ட சல்லி கொண்டு நீங்க பட்ஜெட் செய்ய போறீங்க, அரேக்கு தாழ்ந்தே என்றார். இந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்ப இந்த அலி சப்ரி என்ன பேசினாரு, அவரு சொல்றாரு எப்படின்னு சொன்னா, இம்முறை கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களை பெரும் வெற்றி ஈட்டுவதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி காலத்திலே உங்களுக்கு தெரியும் மலையக மக்களுக்கு எவ்வாறான அபிவிருத்திகள், அரசு தொழில்கள், எவ்வாறான பாதுகாப்புகளை மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி காலத்திலே பெற்றுக் கொடுத்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏனைய தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்று கோட்டாபாய ராஜபக்ஷ அவருடைய வெற்றியை நாங்கள் எல்லோரும் பங்காளராக இருக்கிறோம். சஜித் பிரேமதாச ஒரு ஜனநாயக தலைவர், கோட்டாபாய ராஜபக்ஷ வந்தா நமக்கு ஏழு பச்சை நிலமும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. அவரோட தேர்தல் விஞ்ஞாபனத்துல சொல்லியிருக்காரு, வந்து மாடி வீடு தான் கட்டணும்னு சொல்லி வந்து இந்திய அரசாங்கம் எங்களோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. எங்க அமைச்சோட ஏழு பச்சை நிலத்துல அதுக்கு உறுதி பத்திரம் இருந்தா தான் இந்தியா சொல்லி கொடுக்கும், இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. நாங்க சஜித் பிரேமதாச அவர் விஞ்ஞாபனத்திற்கு போட்டிருக்காரு மலைக்கத்துக்கு சொல்லி ஏழு பச்சை நிலத்தை தனி வீடு, நூறுல மாவட்டத்துக்கு பல்கலைக்கழகம், எங்களுக்கு தோட்டத்தொழிலுக்கு மட்டுமல்ல தோட்டத்துல உள்ளவங்களுக்கு உள்ள இளைஞர்களுக்கும் லேண்ட் கொடுக்க சொல்லி அதுக்கு ஒத்துல வச்சிருக்காரு. ரணசிங்க பிரமாசம் தான் மக்களுக்கு சத்தியகாட்சி மூலமாக இந்த மக்களுக்கு வாக்குரிமை சென்றால் சென்றால் நாளை நமது வெற்றி சின்னம் மொட்டு சின்னம், வெற்றி சின்னம் மொட்டு சின்னம். நன்றி, வணக்கம். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தலைவர்கள் சொல்லிச்சுன்னா அரசாங்கத்துக்கு போடுங்கோ, ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் போடுங்கோ, நாங்கள் செய்வோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிச்சிருக்கு சந்தீப் பிரேமதாசா வேட்பாளர் அவர்களுக்கு. அவரும் வந்து சொல்றார் இன்னைக்கு நாங்கள் இது செய்ய போறோம், உரம் இலவசமா தர போறோம், நாங்கள் அது செய்ய போறோம், எல்லாம் செய்ய போறோம்னு சொல்றார். ஆனால் இப்ப இருக்கிறதாவிட்ட அரசாங்கம் தானே, ஏன் இப்ப தர முடியாது? ஏன் தேர்தல் பண்றப்பதான் தர்றதுக்குன்னா அது போய்தானே. 4 வருஷமும் இந்த அரசாங்கத்தால நாங்கள் எங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் எதிர்பார்த்தோமோ கிடைக்கவில்லை. கிடைக்கும் இப்ப சொன்னாலும்
இன்றைக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கு தீர்வு கிடைக்க முடியும், அது கிடைக்கல. இன்றைக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க முடியும், அதுவும் கிடைக்கல. இன்றைக்கு எங்களுடைய விவசாய துறைகள் அதுகளுக்கு முன்னேற்றம் கிடைக்க முடியும், அதுவும் இல்லை. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா நாங்கள் தான், வட மாகாணம் தான் கடைசியாக இருக்கிறது எல்லா விடயத்திலும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற விடயத்தை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் ஆழமாக பரிசீலித்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு தேவை ஒரு ஜனநாயக மயப்படுத்தப்பட்ட தலைவனா அல்லது இராணுவ மயப்படுத்தப்பட்ட ஒரு தலைவனா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். சகல மக்களுக்குமான ஜனநாயகத்தை மேல் நோக்கி கட்டி எழுப்பக்கூடியவர்கள் தேவையா என்பதை பற்றி மக்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கு புதிதாக யாராவது வேணும். திரௌபதி அவர்கள், அவருக்கு எதிர்காலத்திலும் எம்பியாக வருவதுதான் முக்கியமே ஒழிய முஸ்லிம் சமூகம் எம்ஜிஆவது பற்றி பிரச்சனை இல்லை. முஸ்லிம் சமூகம் பரங்கையோடு அழைவது பற்றி பிரச்சனை இல்லை. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அழிவது பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் பாராளுமன்றத்திற்கு போக வேண்டும், கண்டியிலே ஐக்கிய கட்சியின் பட்டியலிலே தேர்தல் கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்கு அவர் ஐக்கிய கட்சியில் இருக்கிறார். பாருங்கள், பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கும் நாட்டை பாதுகாப்பதற்கும் 170 அதிகமான சிங்களவர்கள் கோதபாரா ராஜபக்சே அவர்களை தெரிவு செய்து முடித்து விட்டார்கள். ஊர் ஓடுகிற போது நாங்கள் ஒத்து ஓடுகிற இந்த உபாயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எதிர்பாராத மக்கள் அலை மோதி கொண்டிருக்கிற நிலையிலே சஜித் பிரேமதாசுடைய கூட்டங்கள் எல்லாம் இன்று மாற்றுத்தரப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. வேறு வழி இல்லாமல் திரும்பவும் இனவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்பட்டமான இனவாதத்தை மேடையிலே பேசுகிறார்கள். மிக மோசமான, கீழ்த்தரமான, மட்டகரமான கதைகளை கதைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அனுபவித்த கஷ்டங்களின் போது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வாயை திறந்து பேசிட்டாங்கன்றதுக்காக இந்த மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக இருக்கின்ற இந்த தேர்தலை, அதுல இருக்கின்ற எங்களுடைய தெரிவை நாங்கள் விரயமாக்க முடியாது. மூன்றாம் தரப்புகளுக்கு வாக்களிப்பது என்பது எந்த காரணம் கொண்டும் இந்த இரண்டாவது தெரிவு என்ற கதைக்கே இடம் கிடையாது. வெற்றி சஜித் பிரேமதாசவுக்கு என்பதை நாடு முழுக்கவும் இருக்கிற அனைவரும் பறைசாற்றுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவரை வெல்வதில், வெல்ல வைப்பதில் நாங்கள் எல்லோரும் முனைப்புடன் செயல்படுவோம். அப்பி ஸ்ரீலங்கா என்ற ரத்தினபுரி மாநாடு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் இன்று குருவிட்ட நகரில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை காக்கும் அமைப்பு இதனை ஒழுங்கு செய்திருந்தது. ரத்தினபுரி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர்கள் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இங்கு உரையாற்றுகையில், நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள், நாம் அதனை எக்காரணம் கொண்டும் மறக்கக்கூடாது. எமது கட்சியிலிருந்து வேட்பாளர் ஒருவரே களமிறக்கும் பலத்தையும் நாம் இழந்துள்ளது தொடர்பில் முதலில் கவலையடைய வேண்டும். 2015 ஆண்டிலும் கட்சி பின்னடைவிலேயே காணப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டார். 2015 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் அங்கத்துவ படிவம் உட்பட எந்தவொரு ஆவணங்கள் அங்கிருக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்நாட்டின் பொதுமக்களின் கட்சி, இது பலம் பொருந்திய கட்சி என்று தெரிவித்தார். நாட்டில் சிறந்தொரு ஆட்சிக்காக அறிவு ஞானமிக்க இளம் தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பு என்று பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். பாதுக்க பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார். பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம கருத்து வெளியில், ஏன் இவ்வாறு நப்பாசை? 30, 35, 40, 60 வரையான காலப்பகுதி சிறந்த காலப்பகுதியாகும். இவ்வாறானவர்களை இளைஞர்கள் என்று கூற முடியும். சிறந்த அறிவு மற்றும் திறமை வாய்ந்த வயது குறைந்த ஜனாதிபதி ஒருவரை நாம் நியமிக்க வேண்டும். இருதய நோயினால் பிடிக்கப்பட்டு சிங்கப்பூர் சென்று குணப்படுத்தி வந்துள்ளார். மீண்டும் இவர்களையா நியமிக்க முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. நாடு தொடர்பில் சிந்தித்து செயற்படுங்கள். தனிப்பட்ட ஒருவரினதும் பின்னால் செல்ல வேண்டாம். தவறான தீர்மானத்தை எடுத்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுதியாகவே இல்லாமல் போகும். எதிர்காலத்தில் எவருக்கும் ஊடகங்கள் மூலம் விமர்சனங்களை தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்காது. அதே போன்று அரசாங்கத்தையும் விமர்சிக்க எந்த ஒரு நபருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. இன்று ஒரு சில ஊடகங்கள் வேட்பாளர்கள் பின்னால் செல்கின்றனர். தம்பியை மீட்பதற்காக ஒரு சில ஊடகங்கள் வேட்பாளரின் பின்னால் செல்கின்றது. நான் கூறக்கூடிய குழுவினர் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் இவர்களுக்கு கடைக்கு சென்ற ஊடகங்கள் மீதே முதலில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு இதனை கூறுகின்றேன். கட்சி உறுப்பினர்களுக்காக உரையாற்ற எனக்கு உரிமை உள்ளது. மலர் மொட்டுக்காக வாக்குகளை வழங்க வேண்டாம். நான் எக்காரணம் கொண்டும் மலர் மொட்டு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார்.
புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடகப் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேத்ரா அலைவரிசையில் இடம்பெற்ற வெளிச்சம் நிகழ்ச்சியின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானும் கலந்து கொண்டார். 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கிலே மக்கள் வாக்குகளை புறக்கணித்த ஒரு வரலாறு இருக்கிறது. வாக்களிப்பை அந்த பிரபாகரன் எடுத்த அந்த வாக்களிப்பை நிராகரியுங்கள் என்ற அந்த தீர்மானம்தான் அதுக்கு பின்னால் முள்ளிவாய்க்காலிலே அதிகப்படியான மக்களுடைய இறப்புக்கு காரணம் என்று ஒரு பத்திரிகை எழுதியிருந்தது. நீங்கள் நினைக்கின்றீர்களா மீண்டும் தமிழ் மக்கள் அப்படி ஒரு முடிவுக்கு போவார்கள் என்று? இல்லை, மீண்டும் தமிழ் மக்கள் அப்படியான முடிவுக்கு போகவே மாட்டார்கள். 2005ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் விமர்சித்து சரியா பிள்ளையான்ற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர முடியாது. ஆனாலும் அந்த முடிவினால்தான் எங்களுக்கு அழிவு ஏற்பட்டது என்று பலர் நினைக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆயுத பலம் இருந்தது. ஆகையினாலே ஒரு பேச்சுவார்த்தை முறிவடைந்தால் அடுத்த நடவடிக்கை என்ன என்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. இன்றைக்கு அப்படி எதுவும் கிடையாது. என்ன செய்தாலும் பேச்சுவார்த்தை மேசையிலே தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஆகையினாலே அன்றைய சூழ்நிலையே இன்றைய சூழ்நிலையில் ஒப்பிடவே முடியாது. இந்த தடவையும் வாக்களிக்காமல் பண்ணுவதற்கு பல சூழ்ச்சிகள் நடக்குது. அதை தமிழ் தரப்பு உபயோகிக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரை நேரடியாகவே உபயோகிக்கிறார்கள். சந்தை வழிகளிலே போய் பிரசுரம் கொடுக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு வாக்களிக்க வேணாம் நிராகரிக்க சொல்லி. நேரடியாகவே கோட்டாபய ராஜபக்சவை வெல்ல வைப்பதற்கான விடயத்தை அவர்கள் செய்கிறார்கள். கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவரும் அதே விதிகளை தான் செய்கிறார். பிரேமதாசர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழில் ஒன்று இருக்கு, சிங்களத்தில் ஆங்கிலத்தில் வேறு ஒன்று இருக்கு என்று சொல்லி ஒரு குதர்க்கமான விஷயத்தை கூட்டமைப்பு அதோடு சேர்ந்து போகுது என்று சொல்லி இவர் அறிக்கையை வந்து விட்டு அவர் விட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி மஹிந்த ராஜபக்ச பேசுகிறார். சிங்கள மக்கள் மத்தியில் விக்னேஸ்வரனே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச பேசுகிறார். எப்படி அந்த ஏற்பாடு? நீ இதை சொல்லு, நான் அதை வச்சு சிங்கள வாக்குகளை எனக்கு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தமிழ் வேட்பாளர் யார்? சிவாஜிலிங்கத்துக்கு போட சொல்லி அவர் பிரச்சாரம் செய்கிறார். சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லி தமிழ் மக்களை நான் கேட்க முடியாது என்று சொன்னால் அதில் கருத்து என்ன? தமிழ் வேட்பாளருக்கு போட சொல்லி கேட்கலாமன்றதானே. அப்படியாக ராஜபக்ச குடும்பம் தங்களுடைய முகவர்கள் இருவரை இப்போ பயன்படுத்துகிறார்கள். ஒருவரை பகிஷ்கரிப்பு, மற்றவரை சிங்கள வேட்பாளருக்கும் யாருக்கும் போட்டுறாதேங்கோ என்று சொல்ல வைக்கிறது. மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேணும், இல்லை என்று சொன்னால் ஒரு பெரிய பேராபத்து காத்திருக்கிறது. தங்களை தீவிர தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கொள்ளுகிறவர்கள் தான் இவர்களுடைய முகவர்களாகவும் செயற்படுகிறார்கள். இப்போ அவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அல்லது உங்களுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஏதாவது ரகசிய உடன்பாடுகள் அல்லது நாட்டை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வாறான ஏற்பாடுகள் இருக்கின்றன? தமிழ் கட்சிகளே சொல்லியிருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசவுடன் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் வைத்தில்லை என்று. அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அதை கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மஹிந்த ராஜபக்சேவுடன் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி எங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டிலேயும் இதே விஷயங்கள் கூறினார்கள். இது புது விஷயம் என்றால் இந்த ஜனாதிபதி தேர்தல் வர இல்லாத காலத்தில் இது ஒன்றுமே யாரும் பேசுறது இல்லை. இப்போ இதில் என்ன விளங்குறது என்றால் கோட்டாரபே ராஜபக்சேவுடன் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சேவுடைய இந்த அணிக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை எடுக்க முடியாத நிலைமைதான் இருக்கிறது. இனி அது எடுக்க இயலாதனால அவர்கள் நினைக்கிறது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் மத்தியிலே பேய்த்து இனவாதத்தை தோண்டி அவர்களுடைய இனவாத பேச்சுகளை பேசி சிங்கள மக்களுடைய வாக்குகள் கூட்டிக் கொள்ளையிலுமாண்டுதான் இந்த நிலைமையை அவர்கள் உருவாக்குறது. இவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே முஸ்லீம் சமுதாயத்துக்கு விரோதமா ஆன்டி முஸ்லீம் சென்டிமெண்ட் ஒன்று இவர்கள் உருவாக்கினார்கள். அது இவர்கள் உண்மையா இந்த தேர்தலை வைத்து தான் இது செய்தது. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. ராஜபக்ச குடும்பம் என்று சொல்றது அவர்கள் எது செய்யறதுக்கும் தயார். எதிர்கட்சியில் இருந்து கொண்டு தான் இந்த நாட்டிலே பல அநியாயங்கள் செய்தார். இந்த நாட்டில் இனவாதத்தை உருவாக்கினது, மதவாதத்தை உருவாக்கினது, இனங்கள் மத்தியில் சந்தேகத்தை உருவாக்கினது. அவர்கள் திட்டமிட்டு ஒரு அரசியல் பின்னணி வைத்து கொண்டு செய்தது தான் இதெல்லாம். அதனால தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முந்தி எங்க சரி ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று செய்யறதுக்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அநியாயக்காரர்கள் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு இவர்கள் எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் கடந்த காலத்திலேயும்
இவர்கள் அதை இந்த நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்கிறார். அந்த பெட்டிக்லோ கேம்பஸ்ல அது ஷரியா கேம்பஸ், அதுல முஸ்லீம் ஐஎஸ்ஐஎஸ் கார்களை உருவாக்குறார்கள், வஹாபிசமை உருவாக்குறார்கள், பயங்கரவாதிகளை உருவாக்குறார். அதை உடனடியாக மூட வேணும் என்று கூறினது நாங்கள். இன்று கோட்டாபே ராஜபக்சோட இருக்கக்கூடிய விமால் வீரவன்ச உதய கம்மம் பிள்ளை போல நபர்கள் அத்துரலிய ரத்தன அவர் இன்று கோட்டாபே ராஜபக்சைக்கு வாக்களிக்க சொல்றார். அப்படியாண்டா இஸ்புல்லா அவர்கள் அவரும் கோட்டாபே ராஜபக்சைக்கு வாக்களிக்க சொல்றாண்டா. இந்த மனுஷனுக்கு வெக்கம் மானம் ரோசம் இருக்குதா? அது ஒன்றுமே அவருக்கு இல்லை. செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நாள் தொடக்கம் இதுவரை தேர்தல் சட்டங்களை மீறுதல் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக 535 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக மனித உரிமைகள் தொடர்பான புத்திஜீவிகள் ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நாவல பஸ் தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக இருக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் உருவப்படங்கள் அடங்கிய பதாதைகளை அப்புறப்படுத்துமாறு போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அந்த பதாதை அகற்றப்படவில்லை. கிரிபத்கொட பொது சுகாதார அலுவலகம் ஒழுங்கு செய்த டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தில் கலனிய பிரதேச சபை பொதுஜன பெருமன உறுப்பினர்கள் தலையீடு செய்ததாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பிரதேச சபை உறுப்பினர் அருணசாந்த் மேற்கொண்ட தாக்குதலினால் நாரம்பல மெட்டியாகின பிரதேசத்தைச் சேர்ந்த அங்குவினமற்ற ராணுவ வீரர் காயமடைந்துள்ளார். பிரதேச சபை உறுப்பினரை கைது செய்ய போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. டபிள்யூ எம் கர்ணபால என்ற அங்குவின ராணுவ வீரரின் வர்த்தக நிலையத்துக்கு புகுந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பிரதேச சபை உறுப்பினர் அவரை தாக்கியுள்ளார். வர்த்தக நிலையமும் பாதியளவு சேதமடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. பிரதேசத்திலிருந்து தப்பியோடிய பிரதேச சபை உறுப்பினரை கைது செய்ய போலீசார் தேடுதல்களை ஆரம்பித்துள்ளனர். ராணுவ வீரரின் பாரியார் உட்பட பிரதேசவாசிகள் இந்த சம்பவத்தை கண்டித்து நாரம்பல பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாபய ராஜபக்ஷவின் அமெரிக்க பிரஜா உரிமை சட்ட ரீதியாக நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் அங்கு கருத்து வெளியிடுகையில் கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 17ஆம் தேதி வெளிநாடு செல்வதற்கு டிக்கெட்டை பெற்றுள்ளதாக ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவர் கடந்த காலங்களில் ஒரு நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனங்களிடம் இருந்தும் விமான அனுமதி சீட்டுகளை பெறவில்லை. இந்த விமான அனுமதி சீட்டை பார்க்கும்போது இவ்வாறு ஆசன ஒதுக்கீடும் இடம்பெறவில்லை என்பது உறுதியாகி உள்ளது. பண்டாரநாயக்க விமான நிலையம் என்ற எழுத்தும் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருக்கு எதிராக கடந்த காலங்களில் பல வழக்குகள் தாக்கல் இவரது கடவுச்சீட்டு நீதிமன்றத்தில் உள்ளது. வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமது பிரஜா உரிமையை ரத்து செய்ய அவசியமாயின் கொழும்பில் உள்ள அலுவலகத்திற்கு சென்று அது தொடர்பில் அறிவித்து சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அவர் இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். 2019 ஏப்ரல் 17ஆம் தேதியே சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி தொடக்கம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இவருக்கு அமெரிக்க பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டதற்கான சான்று பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். செய்திகளில் நிறைவாக சாராம்சம். நபி பெருமானாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் விசேட சமய நிகழ்வுகளில் பங்கேற்பு. அரசியல்வாதிகளின் சொகுசு வாழ்க்கையையும் தேவையற்ற செலவினங்களையும் நீக்கி மக்களுக்கு சிறந்ததொரு யுகத்தை உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தமது ஆட்சி காலத்திற்குள் தான் வழங்கியுள்ள உறுதிமொழிகளை நிறைவேற்றப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டிற்கு இளம் தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மக்களுக்கு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம வலியுறுத்தல். ஜப்பானிய சக்கரவர்த்தி அக்கிஹிட்டோ மற்றும் அவரது பாரியார் கலந்து கொண்ட வாகன பேரணி டோக்கியோவில். இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நாம் இன்றும் உங்களோடு இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.